ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் பற்றிய சிறு குறிப்புகள். பொய்க்குருவை கொஞ்சமும் நம்பாதே. அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். குருநாதரை மானச பூஜையில் நினை. குருவை எங்கிருந்து நினைத்தாலும் குரு அங்கிருப்பார். குருவை வணங்கி குற்றம் நீக்கு. சிவத்துடன் ஒன்றுபட்டு இரண்டர கலந்த குருவின் வழி நடந்து சிவத்தை சேர். குரு வாக்கை உணர்வதே வேதம். குரு வாக்கியங்களில் முழு நம்பிக்கை வை. குருமொழி தவறாமல் நட. மனிதன் பிறக்கும்போது குருவானவர், நீ என்னுடைய கர்ம பூமியான மண்ணுலகத்தில் பிறந்து என்னுடைய நாமத்தையே துதித்து என்னையே அறிந்து என்னோடையே கலந்து கொள், எல்லோரையும் நல்வழிப்படுத்து என்று உபதேசிக்கிறார். இந்த குருமொழியை தவறாமல் காப்பாற்று. மனம் குருவிடமே இருக்க வேண்டும். குரு வழி நடக்க வேண்டும். சர்க்குருவாகிய கடவுளிடம் மாறாத அன்பு வைத்து இடைவிடாது துதித்து கொண்டு இருப்பதே உண்மையான பக்தி. சதா சர்க்குரு பாதத்தையும் கடவுளையும் ஒன்றென எண்ணி தியானம் செய்ய வேண்டும். அப்படியிருந்தால் முக்தியடைய குரு வழிகாட்டுதல் கிடைக்கும். சர்க்குரு பாதத்தையும் கடவுளையும் துதிப்பதே முக்திக்கு வழியாகும். உன்னை தாமரை இலை தண்ணீர் போலும் புளியம்பழத்து ஒட்டை போலவும் ஒட்டியும் ஒட்டாமலும் காட்டுவிக்கும். அப்படி செய்யும் காரண குருவே முத்தியளிக்கும் ஜெகதீஸ்வரனாகும். குரு தொண்டை செய். பல பிறவிகளுக்கு வித்தான பிறப்பை எரித்து அழித்துக்கொள். ஞான கண்களை திறந்து கொள். மனதின் அழுக்கை சுத்தம் செய். அங்கு குரு வாக்கு என்ற ஒரு விதை விளைந்து பயிராகும் போது நீயே கடவுளாவாய். குரு மொழிகளில் சந்தேகம் கொள்ளாதே. பெரியோர்களிடமும் சாதுக்களிடமும் பொறாமை கொள்ளாதே. குருவின் நோக்கம் கண்டு நடந்து கொள். ஞானிகள் விழிபட இரு. குருவே சிவம், சிவமே குரு. கடவுள் வேறு, குரு வேறு அல்ல. குரு வடிவம் கடவுள் தரிசனத்துக்கு மூலம். குரு வடிவம் கடவுள் தரிசனத்துக்கான மூலம். தியானத்துக்கு மூலம் குருவாக்கு. பூஜைக்கு மூலம் குரு பாதம். முத்திக்கு மூலம் குரு கிருபை. முடிந்த போதெல்லாம் குரு தியானம் செய்க. குருநாமம் தியானி. பல பிறவிகளின் பாவம் தொலையும். நிராசையோடு இரு. குருவின் மகிமை விளங்கும். குருவை தியானித்து மறுபிறப்பு நீக்கு. ஈஸ்வர சக்தி குருவின் உச்சி வழி நுழைந்து குரு பாதத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். எனவே குரு பாதம் வணங்கு. சர்க்குரு பாதத்தை தியானம் செய். ஈஸ்வர சக்தி வாயிலாக, ஈஸ்வர சக்தி குரு வாயிலாக வெளிப்பட்டு உன் மும்மலங்களையும் பஸ்பம் ஆக்கிவிடும். ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. ஜனன மரணத்தை கொடுப்பவர் குரு ஒருவரே. சரியான சர்க்குருவை அடைந்தவன்
சம்சார பந்தத்தில் மீண்டும் போய் சேருவதில்லை. குரு சேவை ஒருவனது குலத்தையே சுத்தமாக்கும். குருவை சரணாகதி அடைவதே முக்திக்கு வழி. குரு நிந்தனை கோர நரகில் சேர்க்கும். குரு நிந்தனை கூடவே கூடாது. குரு சந்நிதியில் குரு முன்பு முந்திக் கொண்டு பேசாதே. குரு மட்டுமே பேச வேண்டும். சிவம் கோபித்தால் குரு ரட்சிக்க கூடும். குரு கோபித்தால் ரட்சிப்பவர் யாரும் இல்லை. குருவின் கோபமும் சாபமும் பெறக்கூடாது. குருவின் பொன்னடியை காத்திரு. குரு வாக்கை மனதில் வைத்து நட. குற்றமற்று நயமாக பேசு. குரு வாக்கியம் மறவாதே. பதியை நாடு. குரு பாதம் தேடு. முழு மனதோடு குரு தொட்டு செய். குருநாதன் சம்பந்தமாய் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரிவர முடி. சர்க்குருவை நாடி நித்திய முத்தியை அருள் செய்யும்படி கேட்டு பெறு. குரு பக்தி கொள். இருள் விலகும். அன்பு உதயமாகும். ஒன்றே கடவுள். உணர்வே பிரம்மம். சீவனை சிவமாக்கு. உன்னிடம் தீபம் இருக்கிறது. அந்த ஒளியில் இரு. கல்லை மட்டுமே கடவுள் என்று நம்பாதே. அரணுடைய உண்மை நிலை அறிந்து நில். பிறர் பொருளை நாடாதே. எல்லா வந்த வேலைகளையும் நீக்கு. சொந்த வேலையான வந்த வேலை உணர்ந்து சர்க்குருவை அடைந்து சிவத்தை சேர். பொய்யாய் இருக்கும் மெய்யை இறைவன் இரக்கத்தால் மெய்யாக்கு. தேகபந்தம் போகபந்தம் ஜீவபந்தம் மூன்றையும் விட்டுவிடு. இவை நீங்க சாந்தத்தை பற்றி அகங்காரம் நீக்கு. ஏகாக்கத்தை பற்றி நினைவுகளை நீக்கு. சத்தியத்தை பற்றி புத்தி தெளிவுகொள். ஆக்கினையில் நில். தொடர்ந்து நில். இந்த நிலைதான் திரிபுடி நிலை. இதிலேயே தொடர்ந்து நின்றால் நீ எதையும் சொல்ல சக்தியற்று ஜோதியாகி நீ ஜோதியில் ஜோதியாகிய பரஞ்சோதியில் கலந்து கொள்வாய். அழியா நிலையையும் அழியா ஆனந்தத்தையும் பெறுவாய். நிராதரவான வெளியில் நின்று அங்கு ஒளியினால் இருள் நீங்கி ஒளி வீசும். அவ்வொளியும் உன் உச்சிக்கிடை நடு உதித்த ஒளியும் கலந்து ஒளியில் ஒளியான பேரொளியில் நீ கலந்து கொள்ள ஏதுவாகும். இவ் உயர் பதவியே நீ அடையப்பெறா பெறும் பதவி. இங்கு நீ அனுபவிக்கும் ஆனந்தம்தான் அழியாத ஆனந்தம், அகலாத ஆனந்தம். சத்குரு தீட்சையே இதை அடையும் சாவி. ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சத்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. சச்சிதானந்த வெளியும் அறிவாகிய சிவமும் ஒன்று கூடி பேரொளியாய் உச்சி மூலம் ஒன்றாய் உருவி நிற்கும். இது உருவத்திடை ஜோதி வெளியாகவும் உச்சியில் பிரம்மரந்திரத்தில் பேரொளியாகவும் தோன்றும். பராபர ஒளியில் தன்னை அவனாக நினைத்தவர் தற்பரம் ஆவார். தவம் ஜீவ தயை சத்தியம் சாந்தம் உன்னிடம் இருக்கட்டும். சூரிய சந்திர அக்னி ஆகிய முச்சுடரால் தாக்கப்படும் போது உன் மயமாகி விடுவாய்.
உண்மயமாகி விடுவதுதான் வீடு பெறுதலாகும். மனம் அழியாவிடின் வீட்டை அடைய முடியாது. கடவுள் ஒரு உருவில் இருப்பவர் அல்ல. சகல ஜீவர்களுக்கும் உணர்வாயிருந்து ரட்சிப்பவர். அவரை நிராசையுடன் பார்க்க விரும்புபவர்கள் அரூபியாய் பார்க்கலாம். இந்த கலியுகத்திலே நிராசையுடன் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியங்களை இறைவன் அந்தியாமியாயிருந்து கைகூடும்படி செய்வான். உண்மையை அறிவதே மதம். இப்போ உலகை வளர்ப்பது அறிவே, அறிவே பிரம்மம். உயிர் ஒன்றே, அனைத்துயிரும் ஒன்றே, ஒன்றே கடவுள், அன்பே சிவம். மாசற்ற கொள்கையே பாசத்தை அறுக்கும். மனம் இறந்தவிடமே அதிநிலை வெளிப்படும். ஆசை அற்றவிடமே ஆதிநிலை. பரிபூரணத்தை உற்றுணர்ந்த இடமே ஆசையற்றவிடமே ஆதிநிலை. பரிபூரணத்தை உற்றுணர்ந்த இடமே அதீத வாழ்வென்ற அத்வைத வாக்கு. உள்ளமே பீடம், உணர்வே சிவலிங்கம், சத்தியமே தனித்தலை, எல்லாம் என்னுள்ளே. ஏகமே நான் என்ற பரிபூரணம் தன்னை உணர்தலே தலைவனை உணர்தலாகும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இல்லை. சமயம் என்பது தன்னை அறிவதே. உணர் உருவே பிரம்மம், பிரம்மமே நான். சித்த சுத்தம் அவசியம். தன்னை பேணுபவன் தலைவனை பேணுகிறான். சென்றதில் கவலை விடு, நாளை வேண்டுமெனும் நினைவை விடு. பூசை செய்யாதே, பூமி வளம் வராதே, தன்னை அறிந்தொழுது. அதீத வாழ்வான அழியா வாழ்வில் நில். சங்கற்ப விகற்பமற்றிரு, அவாவற்ற நிலையில் நில். மனம் வாக்கு காயத்தால் பிறர்க்கு இன்னல் புரியாதிரு. உள்ளம் அறி, உலகம் அறி, ஐம்புலனை வெல். தன்னை மற, தன்னை அறி. பிறருக்கழித்து புசி, சாகாமல் இருக்கும் வழியறி. கடவுளை காப்பாற்ற வேண்டுமென்று எப்போதும் மனதில் நினை. சைவமாயிரு, அறிவை அறி. உலகில் எல்லாவற்றிலும் பற்றின்றி இரு. மனதை பேசவிடாதே, அறிவை மட்டும் பேசவிடு. தமோகுணத்தோர் சகவாசத்தை அறவே விட்டுவிடு. கடவுளுக்கு மனைவி கற்பிக்காதே, தன் உயிரை. ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. கடவுளுக்கு மனைவி கற்பிக்காதே, தன்னுயிரைப் போல மண்ணுயிரையும் நினை. நாக்கு ருசி தேடாதே, ஆணவம் குறைய ஆகாரத்தை குறை. இடைவிடாமல் சச்சிதானந்தத்தை நினை. சுத்த பிரம்மம் உணர். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பதால் அவன் கற்சிலைகளிலும் கூட இருக்கிறான். ஆனால் கடவுள் சிலைகளிலும் விக்கிரகங்களிலும் மட்டுமே இருக்கிறான் என்று வணங்காதே. தன்னைத்தான் சுற்றி பார்க்கும் இடம் தான் தலம். தன்னைத்தான் சுற்றி பார்க்கும் இடம்தான் தலம். மற்ற தலமெல்லாம் பொய். தல சஞ்சாரம் தீர்த்த யாத்திரை செய்யாதே. ஒருவரும் அறியாத தீர்த்தம், ஒருவரும் போகாத தீர்த்தம், இன்பங்கள் குறையாத தீர்த்தமான திருவருளில்
இலகு தீர்த்தத்தில் மூழ்குவதே ஸ்நானம் செய்வதாக அர்த்தமாகும். இதுவே உண்மையான தீர்த்தமாகும். எப்பொழுதும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற அவா கொண்டு ஒருவரும் அறியாத தலம், ஒருவரும் போகாத தலம் ஆகிய இந்த உண்மையான தலத்தை சுற்றி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே சுற்றி பார்க்கும் இடம்தான் உண்மையான தலம். கற்சிலைகள் எல்லாம் மூர்த்திகள் அல்ல. வெட்டாத சக்கரம், மனிதனால் கட்டப்படாத லிங்கம், வேறு ஒருவரும் பூஜை செய்யாமல் கருத்துனில் இருக்கும் மூர்த்தி அல்லவோ மூர்த்தி. அந்த இடத்தை பார்த்தல்லவோ வணங்க வேண்டும். சிலைகள் கடவுளாக தோன்றாத போது கோயிலில் அவை வெறும் கண்காட்சியாக மட்டுமே தோன்றும். தேகமே உண்மையான கோயில். உள்ளிருக்கும் சித்தமெனும் சிவனே சிவலிங்கம். சிரத்தையால் பூஜிப்பதே சிவபூஜை. இறைவன் சிருஷ்டித்த மனித சாமியே உண்மையான சாமி. தேகம் எனும் கோயிலில் சிரத்தை எனும் கட்டிடத்தில் நுழைந்து மனம் என்ற மரத்தில் அன்பு என்ற மலர்களை பறித்து அறிவு என்ற ஈஸ்வரனை கொண்டு சித்தம் என்ற லிங்கத்துக்கு ஞானக்கண் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். உன்னுள் இருக்கும் சிவனே சகல ஜீவராசிகளிலும் ஜீவனாக இருப்பதால் சரீர வித்தியாசம் பாராட்டாமல் எங்கும் சிவமயம் என்று எல்லா ஜீவராசிகளையும் தன்னுயிரை போல பாவி. ஆன்ம லாபம் பெற அனுபூத குருவை அடிபணி. அறிவை இழந்து உலகை நம்பாதே. காண்பதெல்லாம் அழியும். உன்னை வளர்த்தவன் உனக்குள் இருக்கும் ஈஸ்வரன். தாய், தந்தை, மனைவி, குற்றம் எல்லாம் உனக்கு யமதூதர்கள். தேகத்தை நான் என்று நம்பாதே. ஜெகத்தை உண்மை என்று நம்பாதே. உலக பொருள்களை வைத்துக் கொள்ள ஆசைப்படாதே. உலகமும் போகமும் உம்பரும் மற்றதும் உண்மை அல்ல. எங்கும் நிறைந்த ஒரே சச்சிதானந்தமே ஜீவாத்மாவாக பல்வேறு உருவங்களிலும் இருக்கிறது. அது அழிவதில்லை. எனவே ஈஸ்வரனை மட்டுமே நம்பு. சுய சக்தியற்ற உன் உடலின் தாய் தந்தையரை மக்களை சுற்றத்தை நம்புவதால் பயனில்லை. ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சத்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. சுய சக்தியற்ற உன் உடலின் தாய் தந்தையரை மக்களை சுற்றத்தை நம்புவதால் பயனில்லை. சரீரம்தான் சுக துக்கம் அனுபவிக்கிறது. ஜீவாத்மா சரீரத்தில் சாட்சியாய் எதிலும் சம்பந்தப்படாமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. மனதினுடைய அழுக்குகளை சுத்தம் செய். உலக விஷயங்களில் ஏற்படும் எண்ணங்களை விளக்கு. ஜீவாத்மாவை சாகாதபடியும் மீண்டும் பிறவாதபடி இருக்கச் செய். வீட்டினுள் எரியும் விளக்கு காற்று அடித்து அணையும் போது பிரகாசமான வெளிச்சம் எப்படி போகிறதோ அதுபோல மரணத்தின் போது ஜீவனும் போய்விடுகிறது. கருத்தினுள்ளே இருக்கும் கடவுளை கண்டுபிடி. மார்பில் அணிவது பூநூல் அல்ல. வாசியை ஒட்டி வரும் பூநூலை மனத்தில்தான் அணிய வேண்டும். உனக்குள்ளே இருக்கப்பட்ட கடவுளை நீ பார். கடவுள் என்பவர் உள்ளே இருப்பவர். ஈஸ்வரன் சீவர்களின் சரீரத்தை விட்டு பிரிவதே சங்காரத் தொழில். எங்கே மன திருப்தியுடன் ஜீவ காருண்யத்துடன் அன்னதான தர்மங்கள் செய்யப்படுகிறதோ
அந்த இடமே கைலாயம். எங்கே மனதிருப்தியுடன் ஜீவ காருண்யத்துடன் அன்னதான தர்மங்கள் செய்யப்படுகிறதோ அந்த இடமே கைலாயம். இறைவனே அனைத்தையும் பாதுகாக்கிறான். குடும்பத்தை நீயே பாதுகாப்பதாக முட்டாள்தனமாக எண்ணாதே. யமலோகம் என்பது சரீரம், யமன் என்பது ஈஸ்வரன். நோய்கள் விபத்துக்கள் போன்றவையெல்லாம் யமனுக்கு தூதர்கள். அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப ஈஸ்வரனான யமன் பல நோய்களான யமதூதர்களை சரீரம் என்ற யமலோகத்திற்கு அனுப்பி தண்டிக்கிறான். யமலோகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் பந்தபாசத்தை அகற்ற வேண்டும். காரண குருவை தேடி அவருக்கு சம்மதம் வரும்படி நடந்து அவருக்கு மனமார்ந்து இறங்கினான் யமதண்டனை அடியோடு ஒழிந்து போகும். உண்மையை அறிந்தாலும் பிச்சை எடுத்து சாப்பிடாதே. பட்டையோ நாமமோ போடுவது அவசியம் அற்றது. ஆணவம் அகற்றி இரு. ஜீவகாரண்யத்தோடு தான தர்மங்கள் செய். உலகத்தின் விஷய போகங்களை எல்லாம் தனிமையில் ஜெயித்து நில். உள்ளபடி இரு தெய்வ அனுபவம் தெரியும். உள்ளபடி இரு தெய்வ அனுபவம் தெரியும். உள்ளதை கொண்டு திருப்தியடை. ஆணவம் மாயை காமியம் விடு. ஆணவம் மாயை காமியம் விடு. உலக மரியாதை விரும்பாதே. ஜீவஹிம்சை செய்யாதே. யாருக்கும் கெடுதல் செய்யாதே. யாருக்கும் எவ்வித சிரமமும் கொடுக்காதே. சீவர்களிடம் இரக்கமாயிரு, ஒத்தாசையாயிரு. தனக்கென எதையும் ஒதுக்கி வைத்து பிறரை ஏமாற்றி வஞ்சிக்காதே. குரு தியானத்தை விடாதிரு. பிறவி அகலம். குரு தியானத்தை விடாதிரு. பிறவி அகலம். மனம் சொல்வதன்படி நட. ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. குரு தியானத்தை விடாதிரு. பிறவி அகலம். மனம் சொல்வதன்படி நடக்காதே. ஆன்மா சொல்வதன்படி நட. ஆன்மா சொல்வதன்படி நட. எதற்காக பிறந்தோமோ அக்காரியத்தை முடித்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமையாகும். எல்லா மதங்களையும் விட்டுவிடு. கடவுள் மதத்தில் நில். துக்கம் விட்டால்தான் ஞானம். ஆசை விட்டால்தான் ஆனந்தம். உன் ஆன்மீக வேலையை கவனமாக பார். வீட்டு வேலையை குறைத்துக்கொள். உலக செயல்களை தவிர்த்துவிடு. உன் ஆன்மாவுக்கு ஆனந்தம் தரக்கூடியதை மட்டும் செய். மனதை உள்ளே சும்மாவே வைத்திரு. புலன்களை அறிவுக்கு கட்டுப்படுத்தி நடத்து. புலன்களின் ஒடுக்கமும் அடக்கமும் மிக முக்கியம். அறிவின் வழி நட. அறிவை பேச்சில் வைப்பதோடு நில்லாமல் காரியத்திலும் அறிவின் வழி செயல்படும். அறிவின் வழி நின்று சதா நிஷ்டையில் இரு. தேகம் என்ற பூமியில் பாவ புண்ணியத்துக்கேற்ப உயிரை விதைத்து கொண்டு இருப்பது, உயிரை தப்புவிப்பது, உயிரை வாங்குவது இவையே ஈஸ்வரனின் தொழில். ஈஸ்வரனின் சிருஷ்டி பிரளய காலத்தில் முடியும். எல்லாவற்றையும் வெறும் சாட்சியாக மட்டும் இருந்து பொறுமையாக அறிந்து நில். செயல்படாதே. நீ சச்சிதானந்த சுரூபமாகிய ஆத்மா என்பதை மாயா சம்சார மன பிரமையால் மறந்து பந்தப்பட்டு துக்கப்படாதே.
தன்னாலே தான் கெட்டால் அண்ணாவி என்ன செய்வார்? சரீர வாஞ்சையை நீக்கு, இந்திரிய போகத்தில் இருந்து விடுபடு, இந்திரிய போகத்தில் இருந்து விடுபடு, உலக விஷய ஈடுபாட்டை குறை, வைராக்கியம் குறையாமல் இரு, சதா நிஷ்டை உணர்வு பெறு, துர்ச்சங்க சகவாசம் தடு, துர்ச்சங்க சகவாசம் தடு, சத்சங்க சகவாசம் அழகு, மண் உயிர்களை எல்லாம் தன் உயிரை போல் பாவிப்பவன் எளிதில் ஞானம் அடைவான். ஒரு மார்க்கத்தையே தொடர்ந்து கைப்பிடி, ஒரு மார்க்கத்தையே தொடர்ந்து கடைப்பிடி, அதில் மனோதிடமும் மகிழ்ச்சியும் கொள். பல மார்க்கத்தில் மனம் அலைவாய கூடாது, பல மார்க்கத்தில் மனம் அலைவாய கூடாது. நான் நீ என்ற அகம்பாவத்தை போக்கு. அடுத்த மார்க்கத்தை பற்றி குறை சொல்லாதே. தேகம் நான் அல்ல என்று தள்ளு. புலன் அனுபவங்களுக்கு இடம் கொடுக்காதே. ஆத்மாவே தானாகி உலக விஷயங்களை அடக்கும் கோணாகி மானாபிமானங்களை கடந்து மெய், வாக்கு, கண், மூக்கு, செவி ஆகிய பஞ்சபூதங்களை மௌனமடைந்து நினைப்பு மறப்புக்கு உட்படாமல் தானே தானாய் இருக்கும் நிஷ்டை விடாமல் கடைப்பிடித்திரு. இதுவே நிர்விகல்ப நிஷ்டை. இந்த நிஷ்டையே ஞானம் எனப்படும். நான் என்பதும் எனதென்பதும் மர. ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சத்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. நான் என்பதும் எனதென்பதும் மர. நீ காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ காட்டில் இருந்தாலும் கூட அஞ்ஞானம் நிவர்த்தியாகாது, அக மமதைகள் நீங்காது. திட ஞானம் இல்லாதவனை பஞ்சபூதங்கள் துன்பம் அடையவே செய்யும். விஷயாதி விவரங்கள் எத்தனை வந்தாலும், சகியா துன்பம் வந்தாலும் நிச்சரணமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரம்மானந்த அனுபவம் கிடைக்கும். புளியும் பலத்தின் ஓட்டை போல ஒட்டியும் ஒட்டாமலும் இரு. மனதிடம் விடாதிரு. பிரம்மம் பாதுகாப்பதாக முட்டால் அறிந்தவனுக்கு மாயையோ சுகதுக்கமோ இல்லை. பிரம்மம் பாதுகாப்பதாக அறிந்தவனுக்கு மாயையோ சுகதுக்கமோ இல்லை. அகத்தையும் மாயையையும் மித்தையாய் எண்ணி தானே பிரம்மம் என்று உணர்ந்து விசார ஞானத்தால் கம்பீரமாக இருப்பதே பிரம்மானந்தம். அகந்தையையும் மாயையையும் மித்தையாய் எண்ணி தானே பிரம்மம் என்று உணர்ந்து விசார ஞானத்தால் கம்பீரமாக இருப்பதே பிரம்மானந்தம். திடஞானத்தால் நிறைந்திருக்கும் ஞானிகளின் முன் விஷயங்கள் வரவே வராது. திட ஞானி அறிவு குண்டர்களோடு இருந்தாலும் எங்கிருந்தாலும் தன் பூர்ண ஞானத்தை இழக்க மாட்டார். பிரம்மமே தான் என்றும் தானே பிரம்மம் என்றும் சற்குருநாதன் சன்னிதானத்தில் சந்தேகம் வரத் தெரிந்தவனுக்கு சங்கல்பம் ஏது, விகல்பம் ஏது, பந்தம் ஏது, மோட்சம் ஏது, பிறப்பேது, இறப்பேது, நாடேது, காடேது, தானமேது, தவமேது, சம்சாரமேது, சந்நியாசமேது? பிரம்மத்தை அறிந்தவன் முன் அஞ்ஞானமும் மாயையும் உலக விஷயங்களும் நிற்காது. பிரம்மம் அறிந்தவன் செத்த ஆட்டின் கண் போல சரணமின்றி இருப்பான். ஆன்மீக ஞானம் பெற விரும்புபவன் ஒன்று நித்திய வஸ்து,
அழியா ஆனந்தம். இந்திரிய சுகத்தை சிற்றின்ப போகத்தை விரட்டி தள்ளினால் மட்டுமே கடவுள் தரிசனம் கிடைக்கும். இந்திரிய சுகத்தை சிற்றின்ப போகத்தை விரட்டி தள்ளினால் மட்டுமே கடவுள் தரிசனம் கிடைக்கும். பிரம்மச்சரிய வலிமையினால் சித்தத்தை சுத்தமாக்கி அகமுகப்படுத்தினால் ஆத்ம ஞான வாழ்க்கை சித்திக்கும். மனம் மாசற்ற நிலைமையை எய்தி அகமுகப்பட்டால் மட்டுமே பேரின்ப வாழ்க்கை சாத்தியப்படும். மனம் இந்திரியங்களின் வழி போகாமல் இருக்கும் போதுதான் கடவுள் வாழ்க்கை தொடங்குகிறது. புலன்களை வெல், மனதை சதாகாலமும் கவனித்து உள்முகப்படுத்து. நம் அறிவினால் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் எழப்போகின்றன என்று கண்டு மனதை பக்குவப்படுத்து. மனமே எல்லா விஷயங்களுக்கும் கருவி, கரணங்களுக்கும் தாய். அதை கவனித்து சரிவர உள்முகப்படுத்தினால் பேரின்ப வாழ்க்கை இன்புறும். எண்ணங்களை ஆய்வு செய்து சித்தத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து சித்த சுவாதீனம் செய். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சத்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. நமது அசுத்த மனத்தில் எழும் ஆசைகளை சுத்த மனம் கொண்டு சரிப்படுத்து. சோதனை காலங்களில் இடமாக இருந்து மனதை புலன் வழி செல்லாது நடு மனதை புலன் வழி செலுத்தாது தடு. பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் ஒரு ஆத்மாவாகவும் பாவித்து பழகு. விவேகமும் வைராகியமும் பொறுமையும் மன உறுதியும் கொண்டு மனதுக்கு சத்ருவான விரோதிகளை எப்போதும் எதிர்த்து நில். வாசனைகள் எழும்போதெல்லாம் அறிவால் அதை விரட்டி அடி. மனதை எப்போதும் அறிவு வழிக்கு திருப்பிவிடு. உலக சுகம் நாற்றம் என்று மீண்டும் மீண்டும் சொல். உலக சுகம் நாற்றம் என்று மீண்டும் மீண்டும் சொல். உலக ஆசா பாசங்கள் தாமே நழுவிவிடும். நாம் நித்திய நிலையில் திவ்ய தரிசனத்தில் பிரம்ம நிலையில் நிலைத்திரு. ஆத்மாவின் அழகில் லயித்திரு. எண்ணத்தை அறிவால் ஆராய்ந்தால் தீய செயல்களில் இருந்து தப்பலாம். நீ எப்போதும் நெருப்பு போல் இருக்க வேண்டும். உன்னுள் எழும் ஆசை பாசம் காமம் குரோதம் பற்றுதல் எல்லாவற்றையும் போராடி எரி. சஞ்சல புத்தி இல்லாதிரு. அப்போதுதான் உண்மை விவேகம் உதிக்கும். நான் சரீரம் அல்ல, நான் ஆண் அல்ல, நான் பெண்ணல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்வோடு எப்போதும் இரு. ஆண் பெண் என்ற சரீர உணர்வை உன்னிடமிருந்து முழுவதும் துடைத்தெறி. கடவுளை வேண்டி கடவுள் நாமத்தை உச்சரித்து சத் சங்கத்தில் அமர்ந்து உன் சோதனைகளை வெல். தனித்திருந்து துன்பங்களை சிந்தித்து சரி செய்ய முயலாதே, சறுக்கி விழ நேரிடும். இந்திரிய உணர்வு உன்னை தொல்லை செய்யும் போது இதர சாதகர்களோடு பேசி பழகி உணர்வை மாற்றிக்கொள். உன்னை நீ எப்போதும் பாவி என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த எண்ணம் உன்னை பழுகுடியில் தள்ளிவிடும், மேன்மைப்படுத்தாது. உன் உள்ளிருக்கும் ஆசாபாசங்கள் சந்தேகங்கள் விருப்பு வெறுப்பு வஞ்சகம் படியுணர்வு போன்றவைகளே பிசாசுகள். பிசாசுகள் வெளியில் இல்லை. மனதை நீ ஆத்மனிஷ்டையில் நிறுத்து. அதுவே யாகம். பேராசை பற்றுதல்
கற்றவர் என்ற அகங்காரம், இந்திரிய சுகம் ஆகிய சத்துருக்களை கொள். ஆணவமும் ஆசையும் அன்பும் விட்டுவிட்டு குற்றமற்று இரு, ஆனந்தம் கிடைக்கும். நினைத்த காரியம் எல்லாம் கைகூடும். ஞானிகள் விவகாரம் உலகத்தவர்க்கு உபகாரம். முற்றும் துறந்த ஞானியாக வந்த வேலை முடிப்பதற்காகவே மட்டும் நீ பூமியின் கீழ் இரு. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து நீ யாருக்கும் எதையும் செய்யாதே. நிஷ்காமியத்துடன் பிரியப்பட்டு தொண்டு செய். ஜனன மரண நிவர்த்தி கணக்கு. பரிசுத்தம் எங்கே உதயமோ அங்கே பக்தி உதயம். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. பரிசுத்தம் எங்கே உதயமோ அங்கே பக்தி உதயம். பக்தி எங்கே உதயமோ அங்கே அன்பு உதயம். அன்பு எங்கே உதயமோ அங்கே சாந்தம் உதயம். சாந்தம் எங்கே உதயமோ அங்கே சக்தி உதயம். சக்தி எங்கே உதயமோ அங்கே ஞானம் உதயம். ஞானம் எங்கே உதயமோ அங்கே கிருபை உதயம். கிருபை எங்கே உதயமோ அங்கே கடவுள் உதயம். கடவுள் உதயம் பெற்றவர் கடவுள் ஆகிறார். பிறப்பை அறுத்து இறைவனோடு கலந்து இன்புற்றிருக்கும் வழியை கடைப்பிடி. உடலை விரும்பாமல் ஆன்மாவை விரும்பு. தேகத்தை பிணமாக கருது, ஆத்மாவை அத்வைதமாக பார். தந்தை தாய் தாரம் மக்கள் தந்திடுவார் துன்பம், சச்சிதானந்தமே இன்பம். நீ சாஸ்திரம் பார்க்காதே, சங்கடம் வரும். தேகத்தை நான் என்று நம்பாதே, ஜெகத்தை உண்மை என்று நம்பாதே. காண்பதெல்லாம் அழியும். ஆசையை அகற்றி அந்த கரண சுத்தம் செய். அடுத்தவர்க்கு பிச்சையிடு, ஆனால் பிச்சை வாங்கி தின்னாதே. வேதத்தை கனவிலும் நினையாதே, படிக்காதே. பாசப்பித்து கொள்ளாதே, மனம் தெளியாது. முக்தி பெற மூவாசையை விடு. சாஸ்திரம் சுட்டடித்து துறவரத்தில் நில். ஆசை பேயை அறிவால் பின்வரச்செய். தூட தேகத்தாசை மயக்கம் அரு. பொறுமையாயிரு. அறிவை இழந்து உலகத்தை நம்பாதே. சும்மாயிருந்து மனதை அடக்கிப்பார். வாசனையற்று நின்று மனதை அடக்கு. பிரம்மரந்திரத்தில் நின்று பேரொழியை காண். எந்த காலத்திலும் மானாபிமானம் விட்டு சுத்தமாய் இரு. உள்ளும் புறமும் ஒத்து குருவிடம் பேசு. ஜாதி மதங்களில் கடவுள் மத ஜாதியோரை உயர்வாக கொள். தேகப் பெருமை பார்த்து மனப்பித்து கொள்ளாதே. நேமங்கள் எல்லாம் அகற்றிவிடு. சம்சார சாகரம் கடந்து செல். தமோ ரஜோ குணம் துரத்து, சத்துவம் நிறுத்து. வாசி பழகு. சொத்து சுகம் மக்கள் பந்தத்தை மற. உண்மையான தெய்வத்தில் உறுதியாயிரு. ஆன்மா சம்பந்தமான விஷயத்தில் மட்டுமே முதலில் கருத்தை செலுத்து. சுயநலம் கருதாது பிறர்க்கு உதவி செய். அறிவாளிகளுக்கு உதவி செய். அக முக தியானத்தால் ஞானம் பெறு. மனதின் கட்டளையை மீறி நட. அறிவின் கட்டளைக்கு உட்பட்டு நட. பிறரால் ஏற்பட்ட கெடுதிகளை உடனே மறந்துவிடு. நன்னெறியில் நில். காலத்தை வீணாக்காதே. சுய முன்னேற்றத்தை
மேலாக கருதாதே. நல்ல நெறியை பிறருக்கு போதனை செய். உன் குற்றங்களை ஒப்புக்கொள். தண்டனையை அனுபவி. தவறுகளை நீக்கிக்கொள். யாரையும் அவமதிக்காதே. யாரையும் குறை கூறாதே. உண்மையை அறிய ஆசை கொள். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் வழங்கிய சத்குரு போதம் குறிப்புகள் தொடர்கின்றன. உண்மையை அறிய ஆசை கொள். உலக விஷயங்களில் இருந்து வைராக்கியத்துடன் விலகினில் புலன்களை வெளியில் மேய விடாமல் தடுத்து வை. பிறப்பறுக்க செய்ய வேண்டிய அனைத்தையும் செய். நான் எனது என்பவைகளை முழுவதும் நீக்கு. சகோதர பாவத்தை எப்போதும் மறவாதிரு. கடவுளின் உண்மை நிலையை அறி. கடவுளின் உண்மை நிலையை பிறர்க்கு சொல். ஜீவகாருண்யம் வழங்கு. அபேதம் அதீத வாழ்வை பிரகாசிக்கச் செய். உலகம் உய்ய உலகோர் உண்மையை உணர குருநாதன் கொள்கையை பரப்பு. குறைவான நித்திரையே போதுமானது. மத்தியமான சுவையோடு கூடிய ஆகாரமே உடலுக்கும் உணர்வுக்கும் நல்லது. உண்மை சிவத்தன்மையையும் அதன் உறவையுமே உலகம் பெற வேண்டும். இதுவே ரகசியம். தன்னை அறிவதே சமயத்தை அறிவது ஆகும். அன்பு நிறைந்தவிடமே சிவமயம். எல்லா மூல வழக்கங்களையும் விட்டு விலகு. ஆன்ம அறிவே செம்மையான அறிவு. பேரறிவு மெய்யறிவு பகுத்தறிவு அறியா அறிவு. உன் மனத்தினின்றும் உன்னை நீ வேறுபடுத்திக்கொள். அதன் காரியங்களை எட்டி நின்று பார்த்து அதன் சேட்டைகளை அறிவு என்ற சாட்டையை கொண்டு அடித்து கீழே விளச்சை. தகாத ஒன்றை மனம் நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்கிறது பார்க்கலாம் என்று அதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பார். அது தன் காரியத்தை நிறுத்திவிடும். ஆத்மா நித்தியமான சத்திய பொருள். சரீரம் நாளை சாகும் தன்மை உடையது. ஆனாலும் இச்சரீரத்தின் மூலமாகத்தான் சாதகன் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும். இதன் மூலம்தான் பிறப்பிறப்பை தவிர்க்க வேண்டும். அதுவரை சரீரம் காப்பாற்றப்பட வேண்டும். ஞானம் அடைந்தபின் சரீரம் எக்கடி அடைந்தாலும் பரவாயில்லை. ஞானம் பயிலும் போது ஒரு பொருளையும் எண்ணாதே. ஒருவருடனும் சேர்க்கை கூடாது. வெளி விஷய சாதனங்களை சுருக்கிக் கொள். மாதர்களை முயலாதே. அரிய யுக்தியினால் அனுபவம் பெறு. உண்மை அறிவை உணர்ந்து கொள். பிரம்மம் ஒன்றே சத்தியம். அந்த பிரம்மத்தை உணர்ந்து ஆனந்தம் பெறு. எல்லாம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பரபிரம்மத்தின் சொரூபமே. நமக்கு அந்நியமாய் எதுவும் இல்லை. எல்லாம் இறைவனே. அவனே நம்மை ஆட்டுவிக்கிறான். பயபக்தியுடன் அவன்தாள் பணிவதே மனித பிறவியின் பயன்பாடு. ஆன்மாவிற்கு ஆண் பெண் பேதம் என்பது கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறைவனை அடைவதற்கு அது ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தனது அறிவிற்கு அப்பாற்பட்ட எதுவுமே இருக்க முடியாது என்று எண்ணாதே. அதுவே உண்மையில் அறியாமையும் மூட நம்பிக்கையும் ஆகும். ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகள் வழங்கிய சர்க்குரு போதம் குறிப்புகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. நன்றி.